அன்பிற்குரிய திருச்சபை மக்களே, மீண்டும் ஒரு விசையாக இணையத்தின் வழியாக இந்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களோடு இணைந்து இணையத்தின் வழியாக கடவுளை துதிப்பதற்கு ஆயத்தமாயுள்ள உங்களை அனைவரையும் அன்றவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நம்முடைய ஆராதனை காரணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபை பாராட்டின இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த நோயின் மத்தியிலும் எங்களுடைய திருச்சபை மக்களை நீர் சுகபோத்தமாய் பாதுகாத்திருக்கிறீர், வழி நடத்தி வந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகளில் நின்று எத்தனையோ நோய்களில் நின்று எங்களை விடுதலையாக்கியிருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி உணர்வோடு நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதனையிலே உம்மை துதிப்பதன் வழியாக கடவுள் எங்களை நோக்கி பார்க்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் அருள் செய்தல் வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிப்பதை நாங்கள் விட்டுவிடாமல், நாங்கள் எங்கே இருந்தாலும் அவ்விடங்களிலே இருந்து ஓய்வு நாளை நாங்கள் கத்திரக்கென்று ஆராதனை செலுத்தக்கூடிய நாளாக ஆசரிப்போம் என்கிற அந்த உணர்வோடு அமர்ந்திருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கூடிய விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே அமர்ந்து உம்மை துதிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரை பொறுப்படுத்துகளுங்க, வழிநடத்துங்க. இந்த ஆராதனையிலே நாங்கள் கேட்கின்ற வசனங்கள், பாடுகின்ற பாடல்கள் அனைத்தும் உடைய சமூகத்திலே பிரியதாக இருப்பதாக. விசேஷமாக எங்களுடைய 1000 உடைய கரங்களை படைக்கின்றோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்றபடிய வார்த்தையானது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் வழியாக அநேக மக்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதற்கு எங்களுடைய இறுதியமாக நிலத்தை நீர் உழுது தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்த வேண்டுமாய். எல்லாவற்றையும் இறைமந்த இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் ஆராதனை காரணமாக இருந்த இடங்களிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 83வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 83வது கீர்த்தனை, இயேசுவின் நாமமே திருநாமம் உங்கள் இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்கிற பாடலே. நாம் இருந்த இடங்களிலே நாம் நம்முடைய உற்சாகமாக நாம் அந்த பாடலை பாடலாம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். அதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு துறையில்லையே. காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நாம் அனைவரும் சேர்ந்து 2வது ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். 2வது ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சிறிய கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் திரும்புவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியனாராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி
கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பிழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் ஒழுங்கார்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த உலகத்திலே இந்த நோயினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஒருவேளை கடவுள் நம்முடைய பாவங்களை பார்த்திருப்பார் என்று சொன்னால் நாம் அதமாயிருப்போம். ஆனால் கடவுள் நம்முடைய பாவங்களை பாராமல் மன்னிப்பதற்கு ஆயத்தமல்ல கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆவலுள்ள நல்ல தகப்பனாக காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே சர்வ வல்லமல்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பின்வரும் பாவறிக்கை ஜபத்தில் நாம் முதலாவது பாவறிக்கை ஏறெடுப்போம். நம் அனைவரும் சேர்ந்து முதலாவது பாவறிக்கை நாம் ஏறெடுப்போம். சேர்ந்து செல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் கருள் செய்த வாக்கு திட்டங்களின்படியே நிர்பாக்கியமல்ல குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றர்களையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் யாத்திராகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் வசனங்கள் 10-20 முடிய. யாத்திராகமம் 14 அதிகாரம் 10-20 முடிய. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும்
அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஞாயிறு பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சின்ன மிஷினரி ஸ்டோரியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அயர்லாந்து தேசத்தில் ஏமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு பெண் இருந்தாள். அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா வந்து அவளுக்கு மற்ற ஏழை பிள்ளைகளிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும் என்பதை சொல்லி அவளை வளர்த்து வந்தார்கள். ஒரு நாளிலே தன்னுடைய அம்மா கேத்ரினோடு அவள் கடைக்கு சென்றாள். அப்பொழுது நன்றாக மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அவள் கடையின் உள்ளே சென்று தன் அம்மாவோடு அமர்ந்திருந்தாள். அப்பொழுது ஒரு சிறு பெண் ஆடை கிழிந்தபடி நனைந்து கொண்டு கடைக்குள்ளாக வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுடைய பார்வையெல்லாம் கடையினுள் இருக்கிற கண்ணாடி பெட்டியினுள் இருக்கிற தின்பண்டங்களையே மிகவும் ஆவலோடு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தது. அதையும் இந்த ஏமி கவனித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு போன பொழுது அவங்களோடு கூட வீட்டுக்கு வந்துட்டா. ஆனால் அன்றைக்கு இரவெல்லாம் அவளுக்கு தூக்கமே இல்லை. ஏமிக்கு அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவளுடைய முகத்துக்கு முன்பாக அந்த பெண்ணோட முகம்தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது தன்னோட நோட்டை எடுத்து பேனாவால் அவள் எழுதினா, உன்னை போல சிறு பிள்ளைகளுக்காகத்தான் நான் பெரிய பொண்ணாகி கை நிறைய சம்பளம் வாங்கி ஒரு நல்ல அழகான இன்பமான வீட்டை நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதுனா. ஆனால் அவள் எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவளுடைய எண்ணமெல்லாம் இந்த மாதிரி ஏழை பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்க மேலே ரொம்ப அக்கறையும் அன்பும் கொண்டது. இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவளோட உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவன் வந்து வளர்ந்து பெரியவளான பொழுது அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளுடைய எண்ணம் அவந்த மாதிரி சிறு பிள்ளைகளிடத்திலும் கஷ்டப்படுகிறவர்களிடத்திலும் வயதானவர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறதை அவங்க உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஆசையை வந்து ஏசப்பாவும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணாங்க, டோனாவூர், தமிழகத்தில் டோனாவூருங்கிற இடத்துல நட்சத்திரங்களின் கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர்களுக்கான இல்லத்தை அவங்க கட்டினாங்க. அவங்க யார் தெரியுமா, இந்தியாவில் மிஷினரியாக வந்து ஏழை மாணவர்களுக்கும் கஷ்டப்படுகிற அனாதை மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் நட்சத்திர கூட்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடுதியை, ஒரு இல்லத்தை ஆரம்பித்து மிஷினரியாக இருந்து அங்கிருக்கிற டோனாவூரில் இருக்கிற அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்த ஏமி கார்மேக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி அவங்க அயர்லாந்திலிருந்து வந்து அந்த இடத்துல தன்னுடைய மிஷினரி பணியை ஆரம்பித்தாங்க. அது நிமித்தமாக அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை. கடைசி வரைக்கும் அவங்க அங்கிருந்து அங்கிருக்கிற நிறைய பிள்ளைகளை, இது மாதிரி அனாதை குழந்தைகளையும் கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்களையும் அரவணைத்து அவங்களுக்காக தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து வந்தாங்க. இது நிமித்தமாக அவங்களுக்கு எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அநேக மக்கள் அவங்களுக்கு நேசிக்கிறவங்கள கர்த்தர் கொடுத்தாரு. அதன் மூலமாக பாருங்கள், அவங்க திரும்ப அயர்லாந்துக்கு ஒரு முறையேனும் விடுப்பு எடுத்து போகலான்னு கூட அவங்களுக்கு எண்ணம் இல்லாமல் தன்னுடைய 83 வயது வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்க டோனாவூர்லேயே இருந்து ஊழியம் செய்தாங்க. 1951 அங்கேயே அவங்க மரித்தாங்க. இன்றைக்கும் மிஷினரிமார்களுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல படிச்சிட்ருக்குறாங்க. இன்றைக்கும் அவங்க மறைந்தாலும் அவங்க செய்த அந்த ஊழியம் இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் நிறைய குழந்தைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறாங்க. குட்டி பிள்ளைங்களே, இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல ஆசைப்படணும். ஆண்டவருக்காக நம்ம வந்து
நிறைய காரியங்களை செய்யணும்னு நம்ம நினைப்போம். நிறைய இங்கே இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசுப்பாக்கு செய்ய முடியாட்டாலும் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது இயேசுப்பாக்கே செஞ்ச மாதிரி. அதைத்தான் வசனத்தில் சொல்லியிருக்காங்க, இயேசுப்பா இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அது போல் இந்த நாளில் நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கஷ்டப்படுகிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம உதவி செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? தலைவணங்கி இப்பொழுது நம்ம ஜெபம் செய்வோம். இயேசப்பா இந்த நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் கூட அன்றுவரே நாங்கள் ஏமி கார்மைக்கல் என்ற அருமையான ஒரு மிஷினரி அவங்களுடைய வாழ்க்கை சரிதியினுடைய ஒரு சின்ன பகுதியை நாங்கள் இன்றைக்கு குழந்தைகள் கற்றுக்கொள்ளும்படியாக அன்றுவரே நாங்கள் படித்தோம் சுவாமி. அன்றுவரே இந்த நாளில் எங்களுடைய உள்ளங்களிலும் சுவாமி நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. அன்றுவரே விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு அன்றுவரே அநேக காரியங்களை செய்ய அன்றுவரே நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீரப்பா. அன்றுவரே நாங்களும் சுவாமி நீர் எப்படி இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் அன்றுவரே சுகவீனமாக இருக்கிறவங்களும் இருக்கிறவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் தேடி போய் அன்றுவரே உதவி செய்து அவர்களை அன்றுவரே நேசித்தீங்களே, அதே போல அன்றுவரே இந்த நாளிலும் சுவாமி நாங்களும் அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை சிறு பிள்ளைகளாகி எங்களுக்கு இந்த வயதிலிருந்தே நீர் கொடுத்து பின்னாளிலே அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த சின்ன பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அதன்படி உம்முடைய அன்றுவரே வாழ்க்கையினுடைய அன்றுவரே மாதிரியை பின்பற்றி வாழுகிற ஒரு கிருபையை அன்றுவரே பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் திருமறை பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:19 34 வசனம் முடிய. அப்போஸ்தலர் 16:19 முடிய. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிட்டென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிட்டு சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டைத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சிமை உண்டாகு. அன்பிக்கு நேரிய மக்களே, இந்த நாளிலே இல்லங்களில் இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய தேசத்துக்காக அனைவரும் இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆங்காங்கே இருக்கிற அன்பர்கள் தரைகளை தாழ்த்தி குடும்பமாக பரலோகத்தின் தேவனை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். நம் தேசத்திலையும் மற்ற தேசங்களையும் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஒரு விசை யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூட வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீர் இந்த நேரத்திலும் இணைந்து எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த கொடிய கொள்ளை நோய்கள் எல்லா தேசங்களை விட்டு முற்றிலுமாய் ஒளிந்து போகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி தகப்பனே. இந்த நேரத்திலும் வானம் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களை அப்பா, பணிவிடையின் தூதர்கள் என் தேசத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறப்பா தகப்பனே. இந்த கொள்ளை நோய்கள் வரும்பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்பொழுது அநேக பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் இந்த தேசத்திற்கு சேமத்தை வரவிடாதபடிக்கு இருந்திருக்குமா இருந்தால் ஆவியானவர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் பாவ குற்றங்களை நீர் மன்னித்து இப்பொழுது நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ராஜா. ஆவியானவர் தாமே பரிபூரண விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை என்று சொன்ன வேத வசனத்தின்படி தகப்பனே என் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அதே போல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவரே 200 நாடுக்கு மேல நாங்கள் பாதிப்புல பாக்குறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களை வேலையடைத்து காத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா தகப்பன். இந்த நேரத்திலும் சுகம் அடைந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவரே அவர்களுக்கு மீண்டும் இந்த வைரஸ் பாதிக்காதபடிக்கு என் தேவ பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை நினைத்தருளுவீராக. ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் அது கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. அதிகமாய் பாதிக்கப்படுகிற முதியோர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இது பிசாசின் கிரியைகளோ மனிதனின் சூழ்ச்சியோ எதுன்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்மது கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு பின்பாக வரப்போகிற ஆண்டவரே அந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து என் தேசத்திற்கு நீர் ஆண்டவரே சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க 2020 ஆசீர்வாதமான வருடம் என்று சொல்லி அந்த வாக்கு தத்த வசனங்களை என் தேசத்தில் நீர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். விவசாய நிலங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக, என் தேசத்தில் விவசாயத்தை நீர் செழிக்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட எங்கள் திருச்சபை எழுப்புதலுக்காக வேண்டுகிறோம். ஆவியானவர் பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த எழுப்புதல் அக்னியை நீர் போடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எழுப்புதல் தீ எங்கள் உள்ளத்துக்குள்ளாக முதலாவது பற்றி எரியட்டும் சுவாமி. எலியாவும் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் எலியா ஜபித்த பொழுது ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னி கடந்து வந்தது. மழை வராதபடிக்கு அவர் ஜபித்த பொழுது மனிதனின் சொல்லை கேட்டு வானத்தை அடைத்து போட்ட தகப்பன், இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எலியாவின் வல்லமையோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமிகளின் வாயை நீர் கட்டி போடுவீராக. அது எந்த மனிதனின் சரீரத்துக்குள்ளிருந்து கிரியை செய்யாதபடிக்கு அவைகள் எல்லாம் செயலற்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஜபிக்க மறந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய ஜப குறைவுகளும் ஒரு காரணம் அப்பா. அந்த நேரத்தில் நான் உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுங்க, ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே நல்ல நலத்திட்டங்களை கொண்டு வரும்படியான அறிவு கண்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் பசியால் வாடுகிற ஒவ்வொரு ஏழைகளையும் நாங்கள் கண் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் தான் இதுக்கு மருந்து சுவாமி அப்பா. உமது மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. உமது கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இதோ ஆலயத்துக்கு வந்து உம்மை சுதந்திரமாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு இந்த தடைகள் மாறட்டும் சுவாமி. நாங்கள் ஆலயத்தில் எவ்வளவு துணிகரமாக இருந்திருக்கிறோப்பா. எங்கள் மனது கண்டவரே அநேக கோபங்கள் பகைகள் கசப்புகள் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுது உம்மை தேடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், ஆனால் எங்களுக்கு முடியலப்பா. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்குங்கப்பா. இது மனிதனால் கூடாத காரியம், அரசியல்வாதிகளால் இது முடியாது, மருத்துவர்களால் இது முடியாது சுவாமி. என் தேவன் மனது வைத்தால் மாத்திரம் விடுதலை உண்டு. இப்பொழுதே நீர் ஆண்டவரே சித்தம் இறங்கி வரும்படியாக செபிக்கிறப்பா. நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு திருச்சபை மக்களாய் நாங்கள் ஒன்று கூடி செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு இதற்கான தடுப்பு மருந்துகளை பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீங்க வெளிப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இலைகள் மருந்தாகும், கனி
கிருமிகள் எல்லாம் ஜனங்களுக்கு உணவாகும் என்று சொல்லி, அப்படியா இந்த வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்து எந்த செடியில் இருக்குதோ இலைகளில் இருக்குதோ என் தகப்பனை நீர் அதை ஞானிகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே மீண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களும் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு, விசுவாசத்திலிருந்து வலுவி விடாதபடிக்கு என் தேவ பாதுகாப்பு இந்த நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்குள்ளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மரண பயங்கள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. மரண பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இதெல்லாம் மாற்ற முடியும் என்று சொல்லி, இன்னும் கூட துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்கள் எப்படி வரணும் நீங்கள் ஆண்டவரை சொல்லி இருக்கிறீங்க, அப்படியாய் தகப்பனே நீங்கள் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜபங்களையும் கேட்டு நீர் பதில் கொடுக்க போறதற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1-7. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். கடவுள்தாமே திருவார்த்தின் மொழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருளுரைக்கு ஆயத்தமாக கிறிஸ்துவ பாமாலையிலே 339 பாமாலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்துவ பாமாலையிலே 339 பாமாலை, என் மீட்பர் ரத்தம் சிந்தினார் என்ற பாடலை அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் பாடுவோம். சிந்தினார் மானிதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தே இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மேய்ப்பரும் ஆகிய கர்த்தாவே, அடியேனுடைய நாவின் சொற்களும் இங்கு அமர்ந்திருக்கிற எங்கள் அனைவரின் உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலுமாய் இணையத்தின் வழியாக உங்களோடு கூட ஆண்டவருடைய அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளல் வழி, பிலீவிங் இன் கிரைஸ்ட் த வே என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே இரண்டு விதமான சமூகத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று நம்பிக்கை சமூகம், இன்னொன்று நம்பிக்கையற்ற சமூகம். இறை நம்பிக்கை உள்ள சமூகம், இறை நம்பிக்கையற்ற சமூகம். அது தீயிஸ்ட் என்றும் ஏதீஸ்ட் என்றும் நாம் பிரித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவ மக்களாகிய நீங்களும் நானும் இறை நம்பிக்கை உள்ள மக்களாக காணப்படுகின்றோம்.
இந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நம் எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுக்கப்படுகிறது. கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்றிருக்கிறோம், கிறிஸ்து வழியாக வாழ்வு பெற்றிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் வழியிலே பெற்றிருக்கிற நம்பிக்கையை அப்பியாசப்படுத்துகின்ற இறை மக்களாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமறை ஒரு நம்பிக்கையை வலியுறுத்துகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. திருமறையினுடைய மக்கள் சமூகம், குறிப்பாக கடவுள் அழைத்த இந்த முதல் சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகம். அவர்கள் இந்த உலகத்திலே எளிய மக்களாக இருந்தவர்கள், மேய்ப்பு பணி செய்தவர்கள், நாடோடிகளாக இருந்தவர்கள். இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் அழைத்து தம்முடைய பிள்ளைகளாக தெரிவு செய்து அவர்களுக்கென்று ஒரு நாட்டை கொடுத்து அதன் வழியாக ஒரு மக்கள் இனமாக அவர்களை உயர்த்தியதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் வாசிக்கேட்ட இந்த நாளிலே யாத்திராகம் புஸ்தகம் 14:10-20 இந்த நாளின் தியானத்துக்காக நாம் தெரிவு செய்கிறோம். இஸ்ராயேல் மக்களுடைய வனாந்தர பயணத்திலே நடந்த நிகழ்வு இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலே வருகிறார்கள். அந்த பயணத்துக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு சூழல் இங்கு காணப்படுகிறது. எகிப்திலிருந்து மக்கள் கிளம்பிவிட்டார்கள். பார்வனுடைய சேனைகள் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. பார்வனுடைய சேனை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலே மோசே மக்களை திடப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த மக்களுடைய இருதயம் சற்று பலவீனமாகிவிடுகிறது. அது யாத்திராக புஸ்தகம் 14:10 வாசிக்க கேட்போம். பார்வோம் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்தியர் தங்கள் எதிரிகள் எங்களுக்கு பின்பதாக வருகிறார்கள் என்று பார்த்தபோது மிகவும் பயந்து போகிறார்கள். இந்த பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உலக வரலாற்றிலே எப்பொழுதெல்லாம் மக்கள் பயந்து போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்கள் இறைவனை நோக்கி பார்க்கிறார்கள். இன்று நமக்கு கொரோனா வைரஸ் என்கிற ஒரு சூழல், எல்லாருக்கும் ஒரு பயம். தொலைக்காட்சி பற்றி ஆரம்பித்தாலே இத்தனை பேர் இறந்து போனார்கள், இத்தனை நாட்டிலே வியாதி என்று சொல்லிதான் சொல்லுகிறார்கள். ஒழிய ஒரு நம்பிக்கையான செய்தி எந்த தொலைக்காட்சியிலும் சொல்லுவதாக நான் பார்க்கவில்லை. என்னை பொறுத்தல் நான் தொலைக்காட்சி நியூஸ் பார்க்க பயப்படுகின்றேன், நானே பயப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் அச்சுறுத்துகின்ற செய்தி. இங்கு நேரடியாக அச்சுறுத்தல் இஸ்ரேல் மக்களுக்கு என்னவென்று சொன்னால் பார்வோனின் சேனை தொடர்ந்து வருகிறது. அவர்களுக்கு ஒரு பயப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற போது அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என் அன்புகிறே மக்களே, பயம் வருகின்ற ஒரு சூழல், அச்சம் வருகின்ற ஒரு சூழல், நடுநடுகின்ற ஒரு சூழலிலே வேறு வழியில்லாத ஒரு சூழல், இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்களை வழிநடத்துகின்ற மோசே அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தைரியமான செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். 13 வாசியுங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இதுதான் ஒரு தலைவனுடைய பணி. பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில அவளுக்கு ஒரு மிகச்சிறந்த தைரியத்தை கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பிலீவ், விசுவாசத்தோடு பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்று காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, மோசேயினுடைய இந்த தைரியமான செய்தி அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்தது. இன்றும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் அநேக பிரசங்கங்கள் கேட்கிறோம், அநேக செய்திகளை நாம் படிக்கிறோம், அநேக நூல்களை வாசிக்கிறோம்.
கடவுளுடைய செய்தி நம்முடைய மக்கள் வாழ்க்கையில் கடந்து வருகின்ற போது, கடவுள் நம்மோடு பேசுகின்ற போது, அந்த பேச்சை உள்வாங்கிக் கொண்டு மன தைரியம் பெற்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதுதான் மோசே கொடுத்த ஒரு வாக்கு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம், அன்புக்குரிய மக்களே, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த பயம் நீங்கியது. ஏனென்று சொன்னால், எங்களுக்காக யுத்தம் செய்கிற சேனைகளின் தேவனாய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாகோபின் தேவனங்களுக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபல நானவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர்கள் வலுப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவருடைய பயங்கள் மாறியது, கலக்கங்கள் நீங்கியது. செங்கடலை கடக்கின்ற ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய அந்த அனுபவம் என்பது இன்று நாம் நினைத்து பார்த்தாலும் கூட அது மிக அதிர்ச்சியான, ஆச்சரியமான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அந்த நிலை முடிந்த பின்பதாக அந்த வசன 20 வசனத்தை வாசியுங்கள். அது எகிப்தரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இந்த கடுமையான சூழ்நிலையில கடவுள் அக்னி சம்பத்தை, மேக சம்பத்தை கொண்டு வழி நடத்துகின்றார். இதுதான் இங்கு பார்க்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு பார்வை. இந்த அக்னி சம்பம், மேக சம்பமும் எகிப்தியருக்கு மிகவும் அந்தகாரமாக இருக்கிறது, ஆனால் இஸ்ரவேலுக்கோ அது மிகவும் வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அன்புக்குரிய மக்களே, ஒரே வகையான மேகம்தான், ஆனால் ஒருவருக்கு இருட்டாகவும் இன்னொருக்கு வெளிச்சமாகவும் அது காட்சி கொடுப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலுமாய் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மை அச்சுறுத்துகின்ற பயங்கள் ஒரு சிலருக்கு பயத்தை கொடுக்கலாம், ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலனாகிய ஆண்டவர் நமக்கு ஒரு மிகச்சிறந்த தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெற்றிருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெறுகிற நம்பிக்கை என்பது இதுதான். ஆகவே பயப்பட வேண்டாம் என்பதுதான் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன செய்தி. இன்று நமக்கும் எதிரிகள் கடந்து வரலாம், நம்மை பின்தொடர்ந்து பல சேனைகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி படிக்கின்ற போது கடவுள் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். நமக்கு தைரியம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நாம் அழைக்கப்படுகின்றோம். யாவே, யெகோவா என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள கடவுள். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் இந்த யெகோவா என்கிற நாமத்தை சொல்கின்ற போதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை பெற்றார்கள். யாவே கர்த்தர் என்று நாம் சொல்லுகிறோம். சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுகை செய்கின்ற போது, கர்த்தருடைய நாமத்தினை நம்புகின்ற போது நம்முடைய வாழ்விலே நம்பிக்கை பிறக்க வேண்டும், விடுதலைக்கான நம்பிக்கை பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய மக்களாகி நாம் இந்த விடுதலை வாழ்விலே நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்று சொன்னால் சவால்களை சந்திக்கின்ற வாழ்வு. நம்முடைய வாழ்க்கை என்பது அநேக சவால்கள், எல்லா சவால்களையும் சந்தித்து அவற்றை வெற்றி கொள்கின்ற ஒரு வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. அதைதான் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை சூழலில் இருந்து அநேக கடிதங்களை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு மிகச்சிறந்த தைரியத்தை கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:9 வாசியுங்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனிய தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்டவர், திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்ட தூய பவுலுடைய வாழ்க்கையிலே
அன்று ஒரு திரு காட்சியை காண்கின்றார், தரிசனத்தை காண்கின்றார். அந்த தரிசனத்தில் மக்கதோனிய நாட்டிலிருந்து ஒருவர் வந்து எங்கள் ஊரிலே வந்து எங்களுக்கு சுவிசேஷ அறிவிங்கள் என்று சொல்லி கேட்டதாக ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்த நாளிலே அவள் செல்லுவதை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். வாசியங்கள், அடுத்த வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக ஆயத்தம் செய்தார். அங்கு மக்கதோனியா செல்லுகின்ற போதுதான் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு லீதியால் அவர்கள் மனமாற்றம் பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணம் செய்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கடுத்து வருகின்ற நிகழ்வு தான் குறி சொல்லுகின்ற ஒரு பெண்மணி. அவர்கள் குறி சொல்லுவதன் விளைவாக தங்களுடைய எஜமானருக்கு ஆதாயத்தை தேடிக்கொண்டு வந்தவர்கள். இந்த பெண்மணியை வைத்து ஒரு கூட்ட மக்கள் பிழைப்பு நடத்தி கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிசாசு இவளை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அந்த ஆவியோடு சொன்ன அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. தூய பவுல் அடிகளார் இந்த செய்தியை சொல்லுகின்ற போது அந்த நேரமே அந்த ஆவி சென்று விடுகிறது. குறி சொல்லுகின்ற பணி இல்லபடியினாலே அங்கு வருமானம் போய்விடுகிறது. ஆகவே பவுலடிகளாரை அவள் குற்றம் சாட்டி அவரை கைது செய்து சிறையிலே அடைத்து தண்டனை கொடுக்கும்படியாக அங்கிருக்கிற மக்கள் துணிகிறார்கள். இந்த பகுதியை நாம் அங்கு பார்க்க முடிகின்றது. அதன் அடிப்படையிலே அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கின்ற ஒரு சூழல். 24 வசனத்தை வாசியுங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். அடுத்த வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஒருவேளை வாழ்க்கையினுடைய துன்பத்தின் சூழ்நிலைகள், ஆண்டவரே உமக்காக தான் ஊழியம் செய்ய வந்தோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி வந்தோம், ஏன் இந்த பாடு என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி எழுப்பாமல் துன்பத்தின் நடுவிலையும் ஒரு ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு ஒரு சவால் நிறைந்த அனுபவமாக இருக்கிறது. நமக்கும் ஒரு மிகப்பெரிய காட்சியை இங்கு கொடுக்கிறதாய் நான் பார்க்க முடிகின்றது. தேவனை துதித்து பாடினார்கள். ஒருவேளை துதித்தார்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, பாடினார்கள். எப்பொழுது பாட்டு வரும்? சந்தோஷமாக இருந்ததால் பாட்டு வரும். அப்படி என்று சொன்னால் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த பவுல் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்திலையும் துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆகவே தான் இதே தான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், இந்த துன்பத்தின் சூழ்நிலையிலே ஆண்டவரை துதித்து பாடுகின்ற அனுபவம். அப்போஸ்தலர் 5:18 வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லி இங்கு ஒரு துன்பத்தின் சூழலை பார்க்க முடிகின்றது. அந்த சூழலில் தான் கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே வந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வருகின்ற அந்த நிகழ்வு அங்கு பார்க்க முடிகின்றது. 12:5 அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தூய பேதுரு சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு சூழலையும் இறை மக்கள் திருச்சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. அன்புக்குரிய இறை மக்களே, திருச்சபை என்பது கடந்து வந்த பாதை பாடுகளின் பாதை. திருச்சபையினுடைய அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக சென்று உலகின் பல நாடுகளிலே தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இரத்த சாட்சிகளாக மறித்து சபையை கட்டியிருக்கிறார்கள். பேதுருவை பார்த்து ஆண்டு சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பேதுருவை போல அநேக அப்போஸ்தலர்கள் வழியாக சபையில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் தான் புனித தோமா. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பாதவர், விரலிலே
நான் விரலை விட்டு பார்க்க வேண்டும், விழாவிலே தன்னுடைய விரலை விட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவநம்பிக்கை கொண்ட ஒரு சீடன் தான் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே அவர் இரத்தம் சிந்தி அவர் மரித்து அதன் வழியாக திருச்சபை கட்டப்பட்டிருக்கிற ஆகவே தான் இந்தியாவில் இருக்கிற திருச்சபை, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற திருச்சபைகள் இன்று எழுப்புதலோடு காணப்படுவதற்கான ஒரு காரியம் அதுதான். என் அன்புக்குரிய மக்களே, திருச்சபையினுடைய வரலாறு பாடுகளின் வரலாறு. திருச்சபை அநேக கொடுங்கோல் மன்னர்கள் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். திருச்சபை அநேக பாடுகளை கடந்து வந்திருக்கிறது. திருச்சபை ஊழியர்கள் அநேக பாடுகளை கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாடுகளின் மத்தியிலே ஒரு காலம் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பதிலே அவள் ஒரு நாளும் கவலைப்படவில்லை. வில்லியம் டென்டேல் என்கிற ஒரு மிஷனரி ஆங்கிலத்திலே திருமறையை மொழிபெயர்த்ததுக்காக அன்றைய திருச்சபையின் தலைவர்கள் டின்டேல் அவர்களை, வில்லியம் டின்டேல் அவர்களை தீ வைத்து கொன்றார்கள். தலைகளாக கட்டி அவரை தீ வைத்து எரித்து கொன்றார்கள். ஏனென்று சொன்னால் திருமறை வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்க கூடாது என்கிற ஒரு சூழலை அவர்கள் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அது பின்பதாக இன்று உலகிலே அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நூல் எது என்று சொன்னால், ஒரு புதிய மறை எது என்று சொன்னால், அது திருமறைதான். உலகத்திலே அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய மக்களே, பாடுகளின் வழியிலே நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதையை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 14 நாம் அடிக்கடி வாசிக்கின்ற ஒரு பகுதி இது. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய கஷ்ட நேரங்களிலே, கவலை நேரங்களிலே அடிக்கடி இந்த பகுதியை வாசித்து நாம் ஆறுதல் பெறுகின்ற ஒரு பகுதி இது. ஏன் இந்த பகுதி நமக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒரு வழி, நித்தியத்துக்கு செல்லுகின்ற ஒரு வழியை இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஆகவே தன் பிதான் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையை சொல்லி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். இயேசுதான் வழி. அன்புக்குரிய மக்களே, இந்த உலகத்தில் முக்தி அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு நான் வழி காட்டுகிறேன் என்று சொல்லி அநேக தலைவர்கள் எழும்பினார்கள், அநேக சமய தலைவர்கள் எழும்பினார்கள். அவள் எல்லாரும் மறித்து போனார்கள், மோட்சத்துக்கு வழி காட்டவில்லை. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு வழி காட்டியதும் அல்லாமல், அவர் மரணத்தை வென்றவராக உயிர்த்தெழுந்தவராக இன்றும் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் காட்டிய வழியிலே, அவர் சென்ற பாதையிலே நீங்களும் நானும் செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஸ்தலத்தையே உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்காக ஒரு ஸ்பேஸ் விண்ணகத்திலே கடவுள் ஒழுங்கு செய்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையை பிறக்க இந்த உலகத்திலே தேடுகின்ற போது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கு இடமில்லை, எங்குமே இடமில்லை. ஆகவேதான் சத்திரத்திலேயே பிள்ளையை அங்கு முன்னணியிலே கடத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த போது இந்த உலகத்திலே தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், சைல்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்க இடமில்லாமல் சூழ்நிலை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன். அன்புக்குரிய மக்களே, இந்த உலகத்தில் நமக்கென்று ஒரு சிறு இடமில்லையே, வாழ்வதற்கு இடமில்லை, இல்லமில்லையே என்று சொல்லிலாம் அநேக மக்கள் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தி, உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு காட்டிய வழி நித்தியத்துக்கு செல்லுகின்ற வழி. இந்த உலகம் சார்ந்த காரியங்களிலே நாட்டம் கொள்ளாமல், இறை அருளை சார்ந்து, அன்பை சார்ந்து, மனித நேயம் சார்ந்து, பயிதலை சார்ந்து கிறிஸ்துவின் வழியிலே நாம் நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு நெறி. இதன் வழியாக நாம் செல்லுகின்ற போது இந்த உலகத்திலே அநேக சாதனைகளை படைக்க முடியும். அந்த நெறியிலே செல்லுகின்ற போது பாடுகள் உண்டு, அந்த நெறியிலே செல்லுகின்ற போது கஷ்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம்
உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்பு இறைமக்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு மிகச்சிறந்த வழியை நமக்கு காண்பித்து சென்றிருக்கிறார். அவர் காட்டிய பாதையிலே விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்து செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து காட்டிய பாதை ஒரு சிறப்பான பாதை, நித்தியத்துக்கு செல்லுகின்ற பாதை. அதைதான் தாவீது சொல்லுகின்ற போது, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கருது போல தேவனே என் ஆத்மமே நோக்கி வாஞ்சித்து கருதுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை பெற்ற இறை மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வழியை கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த நம்பிக்கையை இஸ்ராயேல் மக்கள் பின்பற்றினார்கள், சீடர்கள் பின்பற்றினார்கள், அப்போஸ்தலர்கள் பின்பற்றினார்கள், ஆதி திருச்சபை பின்பற்றியது. துன்புறுகின்ற காலத்தில், பெர்சிக்யூஷன் பீரியட்ல திருச்சபை இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டது, இந்த துன்பத்தை அனுபவித்தது. நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கையிலையும் பல நேரங்களிலே இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள் இவர்கள் வருகின்ற போது நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அதன் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கின்ற போது, நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள். என் அன்பு இறை மக்களே, இந்த விசுவாசை நாம் பற்றி பிடித்து கொண்டு இந்த நம்பிக்கையிலே நாம் வாழுகின்ற போது இந்த உலகிலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சமூகமாக நாம் வாழ முடியும். இன்னும் அநேகருக்கு இந்த நம்பிக்கையை நாம் ஊட்ட முடியும். இந்த உலகிலே நம்பிக்கையற்ற சூழலிலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்களும் நானும் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒளியாக இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். குஜராத் பகுதியில் ஒரு முறை நான் மிஷினரி ஒழித்து நாங்கள் சென்றிருந்தோம். அங்கிருக்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று பார்த்தபோது, ஒரு காலகட்டத்தில் இயற்கையை வணங்கி கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பதாக, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பதாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய உடையிலே மாற்றம், அவருடைய வாழ்விலே மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்விலே மாற்றம், சமுதாயத்திலே மாற்றம். இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என் அன்புக்குரிய மக்களே, நீங்களும் நானும் இந்த தேசத்தில், நாம் வாழ்கின்ற பட்டணத்தில், நாம் வாழ்கின்ற கிராமத்தில், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு இடங்களிலுமாய் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியின் மக்களாய் வாழ்வோம். கிறிஸ்துநாதர் காட்டிய வழியிலே நாம் செல்வோம். இந்த வழியிலே பிறரை அழைத்து வருவோம். என் மீட்பர் சென்ற பாதையிலே நீ செல்ல ஆயத்தமாவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாம் உள்ள கடவுள் அப்படிப்பட்ட இரக்கத்தையும் கிருபையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் காட்டுகிற வழி, நீர் காட்டுகிற பாதை, அது நித்தியத்துக்கு செல்லுகின்ற ஒரு பாதை. இன்று கேட்டுக்கு செல்லுகின்ற பாதை விசாலமான ஒரு பாதையாக இருக்கிறது. இந்த விசாலமான பாதையிலே அநேக மக்கள் கடந்து செல்லுகிறார்கள். உலக சிற்றின்புகளுக்கு அடிமைகளாக, உலகத்தின் பாவங்களுக்கு அடிமைகளாக, உலகத்தினுடைய நாட்டங்களுக்கு அடிமைப்பட்ட மக்களாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு காட்டுகிற வழி, இடுக்குமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். நித்திய ஜீவனுக்கு செல்லுகின்ற வாசல் இடுக்குமான ஒரு வாசல் ஆண்டவரே, அவைகளில் நாங்கள் பிரவேசித்து நித்திய ஜீவனை அடையவும், நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நித்திய நித்திய காலமாய் உம்மோடு வாழ்கின்ற அனுபவித்து நாங்கள் பெறவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த செய்தியை கேட்டு அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியம் ஜீவனமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய செயலிலே அவரையும் மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் வழியாக அவர்களையும் நாம் நித்திய பாதைக்கு அழைச்செல்வோம் என்கிற விசுவாசத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணு விளையாடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மறுத்தலத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமத்திற்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மறுத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். அறிவிப்புகள். இன்று ஆராதனையை யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற வெள்ளகோயில் சேகர திருச்சபை மக்களுக்கும் கிராம திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஆராதனையில் கர்த்தரின் வார்த்தையை வழங்கிய நமதாயர் அருட்பணி பி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், ஆராதனைக்கு உதவியாக உள்ள அருட்சகோதரர் டோனி பினேகாஸ் அவர்களுக்கும், ஆராதனையில் பங்கு பெற்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாராதனையை வீடியோ எடுத்து அதனை இணையதளம் வழியாக ஒளிபரப்பு செய்கின்ற தம்பிமார்கள் ஜெரிஸ் கீர்த்தன், சாம் ஆபிரகாம், ஜினோஸ் அவர்களுடன் அனைத்து விதத்திலும் நமக்கு உறுதுணையாக உள்ள சேகர பொருளர் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் பரவும் இக்காலத்தில் அரசு அறிவித்துள்ள அறிவுறுத்தலின்படி சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவியும், தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் இருந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தடை உத்தரவு காலத்தில் நமது திருச்சபையிலும் கிராம திருச்சபையிலும் வருமானம் இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு உதவும் வண்ணமாக உதவும் எண்ணமுடையவர்கள் தாராளமாக நன்கொடை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தடை உத்தரவு காலத்தில் விசேஷமாக தன்னலம் கருதாமல் மருத்துவ பணி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்காகவும் தங்கள் தனி ஜபங்களில் ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடவுள் தாமே இவ்வறிவிப்பினை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திருமண அறிக்கை. தெரிந்த திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலம் நமது திருச்சபையை சேர்ந்த திரு ஜி சாமுவேல், திருமதி ராஜாமணி அவர்களின் குமாரன் செல்வன் எஸ் ரமேஷ் தங்கம் அவர்களும், தென்னிந்து திருச்சபை கோவை திருமண்டலம் ரத்தினபுரி தூய பேதுரு ஆலயத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு என் ஜெகநாதன், திருமதி ஜே சரோஜா அவர்களின் குமாரத்தி செல்வி ஜே சவிதா ரேச்சல் அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இவர்கள் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணமோ தடையோ ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் திருச்சபை குருவானதற்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது இவளுக்கு வாசிக்கப்படுகின்ற முதலாம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படப் போகிற ரமேஷ் சங்கம், சவிதா ரேச்சல் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைய கடுமையான சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகள் திருமணத்தில் இணைக்கப்படுகின்ற இந்த நல்ல நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் இணைக்கப்படுகின்ற திருமண ஆராதனை ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லற வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். நீரே பிரசன்னராக இருந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 193rd பாடலை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். நம் இல்லங்களில் இருந்து ஆண்டவருக்கு என்று நம்முடைய காணிக்கையை அர்ப்பணம் செய்வோம். 193rd பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை ஏவே, ஆயனும் சகாயனும் மேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் மேயனும் உபாயனும், நாயனும் எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில்
ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னுடைய கும்பிடுகளே, ஆமேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். தங்கள் இல்லங்களில் இருந்து இந்த சிறப்பான ஆராதனையிலே குடும்பம் குடும்பமாய் பங்கு பெற்று கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல தேசங்களில் இருந்தும் பல வெளி இடங்களில் இருந்தும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். பற்பல நாடுகளிலே வாழுகிற எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலே வசிக்கின்ற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் பரிசன் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக. COVID-19 வைரஸினுடைய தாக்குதலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு, எங்கள் திருச்சபையின் மக்களுக்கு நீர் பாதுகாப்பை தரும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக உலகம் முழுவதிலேயும் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலேயும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உடைய பாதுகாப்பை தாரும். இந்த வியாதியிலிருந்து உடைய மக்கள் சுகம் பெற்று மீண்டுமாக இந்த தேசம், இந்த உலகம் மீண்டுமாக தங்களுடைய ஆண்டவரே பணிகளுக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தட் லாக்டவுன் எல்லா நாடுகளும் எடுக்கப்பட்டு மீண்டுமாக தங்களுடைய பணிகளை செய்வதற்கான வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த துன்பத்தின் சூழ்நிலையிலே பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், உணவுக்காக கஷ்டப்படுகிற மக்கள், ஆண்டவரே பற்பல துன்பங்களை சகித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கம் ஏழை மக்களை சிந்தித்து அவர்களுக்கான திட்டங்களை தீட்டி அவருடைய பொருளாதார வாழ்வு வளம் பெறுவதற்கான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் பாகுபாடு காட்டாமல் அனைத்து மக்களையும் ஒரே குடிமக்களாக பாவிக்கின்ற மனப்பக்குவத்தை, மனித மாண்பை எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு, எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசமெங்கும் செய்யப்படுகின்ற சமூக பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு செய்கின்ற உதவிகள், உதவிகரம் நீட்டுகின்ற அன்பர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த சூழ்நிலைகள் மாறி மீண்டுமாக ஆலயம் திறக்கப்படவும், நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் தொடரவும், நாங்கள் விடுதலையோடுமை ஆராதிக்கவும் ஆண்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியின் தாக்குதல்கள், இந்த வைரஸ் கிருமியுடைய பரவல்கள் விரைவிலே நீங்கி எங்கள் தேசம் விடுதலை அடைந்து உம்மை நன்றியோடு துதிக்க சோதரிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்று கொண்டிருக்கிற எங்கள் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருக்கிற மக்கள், சுவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பர பொருளாதார பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. உமது நாமம் மகிமைப்பட, உம்முடைய சித்தம் இந்த உலகிலே செயல்படுவதற்கு எங்களை ஒரு கருவியாக, காரணியாக பயன்படுத்துவீராக. எங்களை உம்முடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லி உம்மிலே நாங்கள் பலப்பட, உமது கிருபையிலே வளர பெருக உதவி செய்யும். இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தில் பிரகாசிக்கும் கிருபையாக இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம்.